வெல்கம் டு புக்ஷோஸ். எல்லாரும் நானோ டேப் வச்சு பலூன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, வாட்டர் பலூன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் ஸ்டைல்ல மேக் பண்ணோம்ல, அதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நேனோ டேப் எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜிக்னா கொட்டிக்கிறோம். ஜிக்னா அப்புறம் வந்து கோல்டு மார்பிள் பிளாஸ்டிக் ஸ்டோனு அப்புறமேட்டு கொஞ்சம் கலர் பேப்பர் போட்டு ரெண்டாக மடித்து ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நேனோ டேப் மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் லேயர் இருக்கும், ஸோ அதை எடுத்துருங்க. அதை எடுத்தால் தான் பலூன் புஃப்னு பெருசாக வரும். இப்போ வந்து ஊதிக்கலாம். இப்போ லைட் எரிய வைக்கிறதுக்காக பேட்டரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா செமையாக எரியுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேனோ டேப் எடுத்து அதை ஆறு பீசஸாக எடுத்துக்கோங்க. ஆறு பீசஸாக எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து நான் ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும், பாக்ஸ் ஷேப் ஒட்டியாச்சு. நம்ம ஏன் பாக்ஸ் ஷேப் ஒட்டுறோம்னா, உள்ளே நீங்கள் எதாவது பெரிய பொருட்கள் கூட வச்சு நீங்கள் பலூன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டிராகன் பொம்மை பபுள்ஸை வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து பேனை மூடி ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பிளாஸ்டிக் லேயர் எடுத்துருங்க. பிளாஸ்டிக் லேயர் எடுத்துகிட்டு கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிக்கோங்க. அந்த நாலு பக்கமும் ஒட்டிட்டு நல்லா ஊதுனீங்கன்னா பபுள் சூப்பராக வரும், சூப்பராக வந்துருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, உள்ளே இருக்க சின்ன சின்ன பபுள்ஸ் வந்து பெருசாக வர்றதுக்காக சிரஞ்சில் தண்ணி எடுத்து வந்து நம்ம வந்து பபுளில் ஓட்டை போட்டு சிரஞ்ச் மூலியமாக வந்து உள்ளே வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். நீங்கள் சிரஞ்ச் மூலியமாக போட்ட ஹோலில் வந்து நீங்கள் அப்படி நசுக்கி விட்டுட்டீங்கன்னா காற்று வெளியே வராது, பலூன் அப்படியே தான் இருக்கும். வேறு லெவலாக வந்திருக்கு ப்ராஜெக்ட்டு. A few moments later. வெல்கம் பிக்கோஸ். மெயில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானோ டேப்பை வச்சு ஆங்கிள் த டாய் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு மூவி ஸ்டுடியோஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம், நேனோ டேப் பலூன் மேக் பண்ண போகிறோம். நேனோ டேப் பலூன் உள்ள வந்து எப்படி பபுள்ஸ் வச்சு பபுள்ஸ் நேனோ டேப் உள்ளேயே எப்படி பெருசாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். A few moments later. எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சிரஞ்ச் எடுத்து நானோ டேப் மேலே மடிச்சு ஓட்டிருங்க. அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் லேயர் எடுத்துருங்க. சின்ன பபுள்ஸை வந்து சிரஞ்சில் ஃபில் பண்ணி நானோ டேப் உள்ள வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், பலூன் வேறு லெவலாக வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் விளையாடுனீங்கன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் ரீஃபில் பெனோட டாப் எடுத்து நானோ டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் வந்து பபுள்ஸ் சின்ன பபுள்ஸ் பாலை வந்து நானோ டேப்பில் வச்சு மடித்து ஒட்டிடுங்க. மேலே இருக்க பிளாஸ்டிக் லேயர் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஊதுனீங்கன்னா தான் பலூனாக வரும், இல்லைனா வராது. ஸோ பார்த்தீங்கன்னா பலூன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு சிரஞ்சை வச்சு பலூனுக்குள்ளே வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் நீங்கள் அனுப்பின உடனே உள்ளே இருக்க பபுள்ஸ் வந்து பெருசாகிடும். ஸோ பெருசாக நம்ம அதில் லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
தேவையான அளவு நானோ டேப்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரீஃபில் பென்னோட டாப்பை வந்து நானோ டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கோல்டன் ஸ்டோன்ஸை வந்து கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கொட்டிட்டு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கலர் பேப்பர்ஸை கொட்டிட்டு நானோ டேப்பை ரெண்டாக மடித்து நல்லா சுற்றிரும் ஒட்டிடுங்க. ஒட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை எடுத்துருங்க. எடுத்தாலும் இருக்க பிளாஸ்டிக் லேயர் எடுத்தால் தான் பலூன் உங்களுக்கு பெருசாக வரும். சிலவெல்லாம் ப்ராஜெக்டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து காற்று ஊதி ட்ரை பண்ணலாம் பலூன் வருதான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வேற லெவலாக வந்துருக்கு. ஸோ தேவையான அளவு நானோ டேப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடித்து சுற்றியும் ஒட்டிடுங்க. சின்னதாக கேப் விட்டு அதில் வந்து நம்ம வந்து ரீஃபில் பென் டாப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஊதுனா அப்படியே வந்து பலூன் ரெடி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், மேலே இருக்க டேப் எடுத்துருங்க. மேலே இதே மாதிரி ஒரு டேப் இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஊதுனா பலூன் வருதான்னு பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு பலூனு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது. இந்த நானோ டேப் எக்ஸ்பிரிமெண்ட் பிடிச்சிருக்கோம் நம்பறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஆஹா.